நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் காங்கிரஸ் முன்னாள் பொருளாளர் மோதிலால் தான் பொறுப்பு என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். அசோசியேட் ஜெனரல்ஸ் லிமிடெட்டின் நூற்றுக்கணக்கான கோடி மதிப்புள்ள சொத்துக்களை யங் இந்தியன் கையகப்படுத்தியது தொடர்பான குற்றச்சாட்டில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியிடம் அமலாக்கத்துறை கடந்த 13ஆம் தேதி முதல் விசாரணை நடத்தி வருகிறது. 3 நாட்களும் இரவு விசாரணை நடைபெற்ற நிலையில் ராகுல் காந்தி நாளை மீண்டும் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமலாக்கத்துறையின் விசாரணையில் யங் இந்திய நிறுவனம் வாங்கிய கடன்கள் உள்ளிட்டவை குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என பதிலளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அசோசியேட் ஜெனரல்ஸ் லிமிடெடின் நூற்றுக்கணக்கான கோடி மதிப்புள்ள சொத்துக்களை யங் இந்தியன் கையகப்படுத்தியது தொடர்பான அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் பொருளாளரான மறைந்த மோதிலால் தான் பொறுப்பு என்று ராகுல் காந்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் நீதித்துறை இயல்புடையவை என்றும் அவற்றை கசிய விடுவது கிரிமினல் குற்றமாகும் என்பதால் இதுகுறித்து கருத்து தெரிவிக்க மாட்டோம் என காங்கிரஸ் செயலாளர் பிரணவ்ஜா தெரிவித்துள்ளார். ராணுவத்தில் 4 ஆண்டுகள் பணி வழங்கும் அக்னிபாத் திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பீகாரில் இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருவதால் இயல்பு வாழ்க்கை முடங்கி பொது சொத்துக்களையும் சேதப்படுத்துவதால் பதற்றம் நிலவுகிறது. ராணுவம் கடற்படை விமானப்படைகளில் 4 ஆண்டுகள் சேவையாற்றும் வகையில் அக்னிபாத் என்ற புதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்தது. 4 ஆண்டுகள் முடிந்ததும் அக்னிபாத் திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்தவர்களில் 75% பேர் பாதுகாப்பு படையில் இருந்து விடுவிக்கப்படுவர். இதனால் ராணுவத்தில் சேர உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வரும் இளைஞர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். ராணுவத்தில் 4 ஆண்டுகள் மட்டுமே வேலை என்றால் அதற்கு பின்னர் நிலையான வேலை பெற ஏற்கனவே படித்து தயாராக இருக்கும் மாணவர்களுடன் போட்டியிட முடியாது என்றும் இத்திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பீகார் மாநிலம் ஜெகனாபாத்தில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் சாலையில் டயர்களை குளித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மேலும் ரயில் மறியலில் ஈடுபட்டதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இதேபோன்று நவடா மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். நகரின் முக்கிய சாலைகளில் டயர்களை கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பதற்றம் நிலவுகிறது. சரண் மாவட்டம் சப்ராவில் இளைஞர்கள் மத்திய அரசை கண்டித்து பேரணி நடத்தினர். அப்போது சாலையில் டயர்களை தீயிட்டு கொளுத்தியதுடன் வாகனங்களை அடித்து நொறுக்கியதால் பதற்றம் நிலவுகிறது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு IPL போட்டிகளை ஒளிபரப்புவதற்கான டிஜிட்டல் உரிமையை வயாகாம் 18 நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. IPL T20 கிரிக்கெட் தொடரின் 2023 முதல் 2027 ஆம் ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகளுக்கான ஒளிபரப்பு உரிமையை BCCI ஏலம் விட்டது. இதில் 410 போட்டிகளை டிஜிட்டலில் ஒளிபரப்பும் உரிமையை வயாகாம் 18 நிறுவனம் பெற்றுள்ளது. மேலும் முதல் போட்டி, பிளே ஆஃப் சுற்றின் 4 ஆட்டங்கள், வார இறுதியில் ஒரே நாளில் நடத்தப்படும் 2 ஆட்டங்கள் ஆகியவை அடங்கிய சிறப்பு போட்டிகளை ஒளிபரப்பும் உரிமையையும் வயாகாம் 18 பெற்றுள்ளது. இதேபோன்று இந்திய துணைக்கண்டங்களை தவிர்த்து ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் IPL போட்டிகளை ஒளிபரப்பும் உரிமையையும் வயாகாம் 18 பெற்றுள்ளது.